இசைத்தறியாளர்களுக்கு இலவச மின்சாரத்தை 1000 யூனிட்டாக உயர்த்தி அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவையில் இன்று பிரம்மாண்ட பாராட்டு விழா. சந்திரசேகராவின் மகள் கவிதா மீதான அமலாக்கத்துறை வழக்கை கண்டித்து டெல்லியில் ஆர்ப்பாட்டம். தெலுங்கானா பாஜக தலைவர் உருவபொம்மை எரிப்பு. அபாயகரமான 6 பூச்சிக்கொல்லிகளுக்கு நிரந்தர தடை. தற்கொலைக்கான வாய்ப்பை குறைக்கும் வகையில் அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பாஜகவின் ஒரே கட்சி ஒரே நாடு ஒரே தலைவர் என்ற கொள்கை நாட்டுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எதிர்கட்சிகளை இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் பாஜக செயல்படுவதாக ஆம் ஆத்மி கட்சி விமர்சனம். நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் H3N2 வைரஸ் தொடர்பாக மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கடிதம். மருந்துகள், ஆக்ஸிஜன் மற்றும் மருத்துவ உபகரணங்களை போதுமான அளவுக்கு கையிருப்பு வைத்திருக்குமாறு அறிவுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார் நடிகர் ரஜினிகாந்த். மு க ஸ்டாலினின் உழைப்புக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமே முதலமைச்சர் பதவி என பாராட்டு. சீனாவின் புதிய பிரதமராக லீ கியாங் தேர்வு. அதிபர் ஜி ஜின்பிங்கின் செயலாளராக பணியாற்றியவர். தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.